ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்து முடிச்சிருந்தோம், நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்டர், இளம்பகம்னா சாப்டர். ஸோ அந்த சாப்டர் முழுக்க நம்ம வந்து முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து புது சாப்டர் தொடங்குது. என்ன அப்படின்னு சொன்னால் கோவிந்தயார் இளம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்டர் தொடங்குதுங்க. ஸோ இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையினுடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசனுடைய பேர் என்னென்னா கட்டியங்காரன் அப்படிங்கிறது. ஸோ முந்தைய அரசர் சச்சந்திரனுடைய அமைச்சர் தான். ஸோ சச்சந்திரனை கொண்டுட்டு இப்போ வந்து அவர் இந்த ஆட்சி பொறுப்பை இவர் ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கார். ஸோ இவர் பேர் கட்டியங்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த கட்டியங்காரனுடைய ஆணிறைகள், அதாவது பசு கூட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயர் குலத்தவர்கள் வந்து அதை பராமரித்து அதை வந்து மேய்க்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய வேலை. அந்த ஆணிறையை பசு கூட்டங்களை வந்து வேடுவர்கள் கவர்ந்துட்டு போயிடுறாங்க. இப்படி வேடுவர்கள் கவர்ந்துட்டு போனதுக்கப்புறம் இவர்கள் வந்து ஆயர்களை வந்து ஈஸியாக அடித்து அவங்க வந்து இது கவர்ந்துட்டு போயிடுறாங்க. அவர்கள் போய் அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசருடைய மைத்துனனான மதனனும் கூட ஒரு 100 வீரர்களும் சேர்ந்து வேடுவர்களை வந்து போரிட்டு வெல்வதற்காக போகிறாங்க. அவர்களாலையும் அந்த போரை வெல்ல முடியல, அவர்களும் தோற்று போகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆயர்குல தலைவனான நந்தகோன் அப்படிங்கிற வந்து மனம் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு முறை அறிவிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகளான கோவிந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவளை வந்து நான் யார் இந்த வேடுவர்களை வீழ்த்தி அந்த பசு கூட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு வந்து தன்னுடைய மகளான கோவிந்தை அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ நம்மளுடைய ஹீரோ என்ட்ரி சீவகன் அப்படிங்கிறவர் வந்து போய் சிங்கிள் ஹேண்டடாக வேடுவர்களை தோக்கடிச்சு ஸோ அந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறார். அப்போது ஆயர்கோன், ஸோ நந்தகோபன் நந்தகோன் அவர் வந்து சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து தன்னுடைய தோழனான பதுமுகன் அப்படிங்கிறவருக்கு வந்து நந்தகோனுடைய மகளான கோவிந்தையை திருமணம் செய்து வைக்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த கோவிந்தையார் இளமுகம் அப்படிங்கிறதுக்குண்டான ஜிஸ்ட், சரிங்களா, இதுதான் கதை. இப்போது இதுக்குள்ளே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே உள்ளே எப்படி நடந்தது, எப்படி அந்த சீவகன் என்ன பண்ணார், அந்த அதுபடி கடுமையாக ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். சரி, போன பதிவில் வந்து என்ன பார்த்து முடிச்சிருந்தோம், சீவகனுடைய ஆசிரியர் வந்து சீவகனுக்கு எல்லா விதமான கல்வி கேள்வி ஞானங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து தவநீரி பின்பற்றுவதற்காக செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அறிவிப்பை அறிவிச்சுட்டு அவர் வந்து போயிடுறார். ஸோ அது வரைக்கும் போனதெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அப்படி பாசவேரினை அறுத்து ஸோ பற்றுகொண்ட இந்த வீடு இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்சார பந்தத்தை எல்லாத்தையுமே விட்டு போட்டு ஸ்ரீ வர்தமானவனுடைய திருவடி போற்றி தவநெறியை பின்பற்றி நோன்பிருந்து விண்ணவர் போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு தவநெறியை பின்பற்றி இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று கரைகிறார். ஸோ இது அப்படின்னா என்ன, அவர் அந்த முக்தி அடைந்தார் அப்படிங்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த ஆசிரியருடைய இது வராது. ஸோ அவர் வந்து முக்தி நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிடுறார். இதற்கு பிறகு அந்த சீவகனுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியுதுங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், நாகலோகம் போல மிகுந்த சிறப்பு வாய்ந்து இருக்கக்கூடிய அந்த ராசமாபுரமான அந்த நகரத்தில் நல்ல தங்கத்தினாலான முகப்பாடம், அதாவது இந்த யானைக்கு முன்னாடி இப்படி ஒரு அலங்காரத்துக்கு ஒன்று கட்டியிருப்பாங்களே அது பேர் முகப்படாம் அப்படிம்பாங்க, அது வந்து நல்ல பொன்னுருக்கி தங்க அந்த பொண்ணு உருக்கி அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த முகப்படாம் அணிந்த அந்த யானையை ஓட்டி நல்ல தங்கம் பூட்டி நீண்ட கூடிய தேரையும் குதிரையையும் செலுத்தி ஏதோ காமன் போலவே வந்து சீவகன் வந்து அந்த தெருக்கள் எல்லாம் அப்படி வந்து சுற்றி தெரிய அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து சீவகன் அப்படி பார்த்தாலே அந்த ஒரு ஒரு காதல்லையும் காமத்துலேயும் அப்படியே உருகி தலைத்தாங்களாம். ஸோ சீவகன் எனக்கு வேணுமே, கணவனாக வேணுமே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அப்படியே அந்த காதல்லையும் இன்ப வயத்தில் அப்படியே உருகி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சீவகன் வந்து தொடர்ந்து அவனுடைய கல்வி கேள்வி ஞானங்களை வளர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கார். இன்னும் மேலே மேலே அவனுடைய அந்த கலை வித்தைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஆயுதங்கள் பிரயோகிக்கக்கூடிய அந்த முறைகளை எல்லாத்தையுமே இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு வீணையும் பாட்டும் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இன்னும் சிறப்பான ஒரு நிலையில் வந்து சீவகன் அப்படிங்கிறவர் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கார். அதாவது சீவகனுக்கு ஒப்பாக இந்த மொத்த உலகத்திலையும் இன்னொரு ஆடவனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீவகனுடைய அந்த ஒரு அழகும் அந்த வனப்பும் அவனுடைய திறமையும் அந்த அளவுக்கு இருந்துதான் பார்க்கறதுக்கு. எதிரிகள் எல்லாம் பார்த்தா அவர்களுடைய மனதில் வந்து அந்த ஒரே அந்த ஈரக்குலை நடுங்குது அப்படி வாங்குறீங்களா, அந்த பயம், அந்த அளவுக்கு பயம் வந்து அவர்களுடைய மனசில் வந்து ஊனி நிற்கக்கூடிய அளவுக்கு சீவகனை பார்த்தாலே அப்படி பயந்துக்குவாங்களாம் எதிரிகள் எல்லாமே. அதுவும் இல்லாமல் அவரை பார்க்கறதுக்கு மன்மதன் தான் இந்த உருவை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது போல அளவுக்கு மிகுந்த அழகும் திறமையும் வாய்ந்த அந்த சீவகனுடைய வீரம் விளைந்த நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவோம் அப்படிங்கிறார். ஸோ இவ்வளோ நேரம் ஆத்தர் வந்து நமக்கு அவ்வளோ பாராட்டி சொல்லிட்டு சீவகனுடைய இந்த வீர நிகழ்ச்சிகளை பற்றி கூறுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார்.
அது வந்து ஒரு இளவேனில் பருவம், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு இளவேனில் பருவம். அரசருடைய ஆணிரைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கரெக்டாக இந்த தடவை தான் அந்த எல்லாம் விளைஞ்சு அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அரசருடைய ஆணிரைகளை மேய்ப்பதற்காக அந்த ஆயர் குலத்தவர்கள் வந்து இந்த இடத்துக்கு காட்டு பகுதிக்கு ஓட்டிகிட்டு வருவாங்க. கரெக்டாக அப்படி ஓட்டிகிட்டு வரும்பொழுது அந்த அரசருடைய ஆணிரையை வந்து நம்ம கவர்ந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேடுவர் குலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு தலைவர் வந்து சொல்ல, அங்கே அந்த பேசி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக ஒரு பறவை ஒன்று கூச்சலிட்டு அங்கே போகும்பொழுது அதிலிருந்து ஒரு முதியவர், ஒரு நிமித்தகன், ஸோ நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் நிமித்தகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் பேசி முடிக்கிறதுக்கும் அங்கே ஒரு பறவை வந்து கூச்சலிட்டு போனதையும் வச்சு கரெக்டாக கணிச்சு அங்கே இருக்கக்கூடிய முதியவரான நிமித்தகன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து நல்லா ஆழமாக சிந்திச்சு கவனித்து இது வந்து யோசித்து பார்த்த ஒரு செயல் அப்படிங்கிறதுல ஈடுபடுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக போய் இந்த ஆணிரைகள் அப்படிங்கிறத வந்து கவர்ந்துட்டு வருவோம். பின்னாடி அரசர் வந்து படை அனுப்புவார், அந்த படையும் நம்ம வந்து தோக்கடிப்போம். அதற்கு பிறகு தேரேறி ஒருவன் மட்டும் வருவான், அந்த ஒருத்தன் வந்து நம்ம எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அந்த ஆணிரைகள் எல்லாத்தையுமே திருப்பி அவன் கூப்பிட்டு போயிடுவான், அதனால் கவனம் தேவை அப்படிங்கிற சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு வேடுவன் வந்து என்ன சொல்கிறான், நம்ம அட எமனே ஆகட்டுமே, எமனே ஆனாலும் ஒரு ஆள் தானே, நம்ம இத்தனை பேர் இருக்குமே, எமனே வந்தாலும் என்ன கவலை இருக்குது, அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க போய் அரசருடைய ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல அவர் கூட சேர்ந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இப்படி அந்த பக்கம் வேடுவர்கள் வந்து இந்த பக்கம் வர, வண்டுகள் நீங்காது மொய்க்கின்ற தேன் மது சாராயம், ஸோ தேன் மதுவை நிறைய பருகி தொண்டகப்பறை, பறையில் பார்த்தா தொண்டகப்பறைன்னு ஒன்று இருக்கும் போல் தெரியல, தொண்டகப்பறையும் உடுக்கையும் வந்து சேர்த்து அடித்து ஆரவாரத்தோடு ஒழிக்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட தங்களுக்கு வெற்றியே கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேடுவர்கள் வேண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆணிரைகளை கவர்ந்து செல்வதற்காக வேடுவர்கள் அங்கே அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல பூத்து மலர்ந்த கோங்கு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் போல், உங்கள் யாருக்கா தெரியுமா கோங்கு மரம்னு என்னென்னு, ஐ டோன்ட் நோ. ஸோ பூத்து மலர்ந்து இருக்கக்கூடிய கோங்கு மரம் போல் இருக்கக்கூடிய நல்ல தங்க ஆபரணங்கள் அணிந்த அந்த வேடுவர் குலத்தினுடைய பெண்கள் ஆய்ச்சியர், அவர்களுடைய அவர்களுக்கு நலம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பசுக்கள் போய் அந்த உராயம் தெரியுமா, அதுக்கு இப்படி பிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த பசுக்கள் வந்து அந்த தூணில் போய் உராயம் தெரியுமா, அதுபோல் இருக்கக்கூடிய வலுவுடைய கோர்த்த முத்து மாலையையும் நல்ல அகண்ட மார்பையும் உடைய அந்த ஆயர்குல தலைவனான நந்தகோன் அவர் வந்து அங்கே அப்படியே அந்த காலை பொழுதில் அப்படின்னு நிற்க, அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிமித்தகன் ஒருத்தர் டக்குன்னு ஒரு இதை சொல்கிறார், என்னென்னா அந்த பசு கூட்டங்களுக்கு இடையில் ஒரு பறவை பூந்து போகுது, அந்த பறவைக்கு பேர் என்னென்னா காரிப்புல் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்களேன், காரிப்புல் பறவை அப்படிங்கிறது அந்த பசு கூட்டத்துக்குள்ளே போய் இப்படி ஒரு களைச்சு களைச்சிட்டு அது இப்படி வெளியே போகிறத பார்த்துட்டு அந்த நிமித்தகன் சொல்கிறாரு, இது வந்து அழிவுக்குண்டான ஒரு குறி நிமித்தம் வந்து இது ஒன்று நடந்திருக்கு, நம்மளுடைய ஆணிரைகளுக்கு ஆபத்து அப்படிங்கிறது வரப்போகுது, ஸோ அதனால் உங்களுடைய காவலை வந்து ஒரு கணம் கூட கண்ணொட்டாமல் நீங்கள் வந்து சரியாக காவல் காத்து நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்ல, நல்ல வெள்ளை வளையணிந்த தோளுடைய மகளிர், காதல் கொண்டு அதனை துய்க்கும் இளைஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கையில் ஆயுதத்தோடு அந்த ஆணிரைகளை காப்பாற்றுவதற்காக தயாராக இருக்காங்க. ஸோ இது ரெண்டு சீன், ஒரு சீன் வந்து அங்கேருந்து வேடுவர்கள் தெய்வத்தை வேண்டிட்டு இங்கே வர்றாங்க, அங்கே ஒரு நிமித்தகன் நமக்கு ஆபத்து ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லிட்டார், பட் அதை அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க இங்கே வர்றாங்க, அது ஒரு சீனு. ரெண்டாவது சீன் பார்த்தோன்னே இவங்களுடைய அந்த ஒரு வனப்பள்ளத்தையும் சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிமித்தகன் என்ன சொல்கிறாரு, ஓகே நம்மளுடைய ஆணையர்களுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறது வரப்போது ஜாக்கிரதையாக இருக்கு. ஸோ ரெண்டு சீன் இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா, இங்கே இவங்க வர்றாங்க, இவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க, ரைட். அதாவது அந்த இரவு நேரத்தில் இப்படி வானம் முழுக்க அப்படி அழகாக அந்த நட்சத்திரங்கள் மேலே வந்து அப்படியே இருக்குல்ல, அப்படி சிதறி கிடந்த மாதிரி நட்சத்திரங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த வெள்ளை கலரில் எப்படி அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த மேகத்தில் வந்து வானத்தில் வந்து அங்கங்கே புளி புளி புளியாக வெள்ளை வெள்ளையாக அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது போல் நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த பசு கூட்டங்கள்லாம் நிற்கிறது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கான், ஓமை அப்படி காட்டுறாங்க, அப்படி இருக்கான், அப்படியே மேய்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கொலை தொழில் மிக்க வேடுவர்கள் வானிலிருந்து அந்த மழை பொழிஞ்சோ இப்படி சோன்னு பெரிய அப்படி இட்டி முழக்கத்தோடு அந்த ஒரு இது மழை இப்படி பொழியும், அதுபோல் அந்த வேடுவர்கள் வந்து அம்பெய்தாங்களாம், அந்த அம்பெய்யும் பொழுது அதுக்கு ஒரு தற்காப்பு கொண்டு எடுத்துக்க முடியாத அளவுக்கு இந்த மத்து கொண்டு தயிரை கடைஞ்சி அந்த தயிர் வந்து அந்த மத்துக்குள்ளே சிக்கிக்கும் தெரியுங்களா, அதுபோல் அந்த வேடுவர்களில் எய்த அம்பு வந்து மழை போல் இவர்களை வந்து தாக்க தங்களை காப்பாற்று கொள்ள முடியாமல் அந்த இடையர்கள்லாம் அங்கேருந்து கையில் இருக்கக்கூடிய குழலும் கோடாரியும் கீழே விட்டுட்டு அங்கேருந்து செதறி ஓடுறாங்க.
பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் அது பார்க்குறதுக்கு இந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, இந்த கண்ணுக்குட்டி வந்து இந்த தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு அந்த தடுப்பு போட்டிருப்பாங்களே, அதையவே அப்படி தாண்டி குதிச்சு அந்த ஊருக்குள்ளே போய் இடைச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்குள்ளெல்லாம் போய் ஒரு கபலீகரம் பண்ணுறீங்களா, அதுபோல் அந்த இடையர்கள் வந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக கையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டு போட்டு ஊரை நோக்கி அப்படி ஓடுறாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்கள்லாம் வந்து என்னாச்சு ஏன் இது அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு வந்து என்ன அப்படிங்கிறது கேட்க, இவர்கள் எல்லாம் அழுது கொண்டே தங்களுடைய தங்களுக்கு நிகழ்ந்த அந்த ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தயிர் கடையும்போது இந்த மத்து இப்படி கடையிறாங்களே எவ்வளோ ஊமை பாருங்களேன், ஒரு கயிறு இப்படி இழக ஆனால் இன்னொரு கயிறு இழுத்துடும், இன்னொரு கயிறு இழக இன்னொரு கயிறு இழுத்துடும், அப்போ இது ஈவனாக அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் தயிர் கடைவாங்க. இதுபோல் அந்த வேடுவர்கள் வந்து எந்த புறமுமே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தப்பிச்சு ஓடுறதுக்கோ இல்லை எதிர்த்து தாக்குதல் கொடுக்கறதுக்கோ வழியே கொடுக்காமல் இருபுறமும் வந்து எங்களை தாக்கிட்டாங்க, அதனால் எங்களால் நம்மளுடைய ஆணிரையை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி எங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நாங்களே வந்துங்கிறது தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இந்த தயிர் கடையும் பொழுது அதாவது மோர் செலுப்பும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மோர் துளிகள் எல்லாமே முத்துக்கள் போல் அந்த ஆட்சியர்னுடைய அந்த தோள்பட்டையிலெல்லாம் அப்படி புள்ளி புள்ளியாக அந்த இடத்துல இருக்கான். அப்படிப்பட்ட ஆட்சியர்கள் வந்து வலையில் சிக்கிய மான் போலும் மயில் போலும் நல்ல நீண்ட முத்துமாலை அணிந்த மார்புடையவர்களும் தலையில் சூடிய முல்லை மலரும் ஆரமும் நல்ல சிக்குற கூந்தல் களைய அதாவது அந்த வறுத்த மேலிட அந்த அதெல்லாம் அப்படி களைஞ்சு போகிற அளவுக்கு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அவர்கள் அழுதார்களாம். ஏன்னா அவர்களுடைய அதுதான் அவர்களுக்கு சொத்து. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அரசருனுடைய பசுக்கு கூட்டம் வேறு. ஸோ இப்படி அவர்கள்லாம் வந்து வருத்தம் மட்டும் இருக்க தங்களுடைய அன்னையர் அதாவது பசுக்களை சொல்கிறாங்க, தங்களுடைய அன்னையர்னுடைய இனிமே நிலை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அழுதது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டிகளெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதாங்களாம். என்னென்னா உங்களுடைய அன்னையரை இந்த மாதிரி வேடுவர்கள் வந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்க, இனி நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீங்களோ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுக, இடைச்சேரியே வந்து ஒரே போர்க்களத்தில் தோத்தவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அதுபோல் பயங்கர சோகமான ஒரு சூழ்நிலையில் அந்த இடைச்சேரி அப்படிங்கிறது வந்து இருக்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடவர்கள்லாம் வந்து அரசரை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடுறாங்க. ஓடுறது எப்படி இருக்கா, அந்த ஓடும்பொழுது அந்த நிலம் அதிர்ந்துறீங்களா, அது எப்படி இருந்ததுன்னா முல்லை மலரில் இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்குல்ல, இவர்கள் ஓடக்கூடிய வேகம் அந்த முல்லை மலரில் இருக்கக்கூடிய தேன் அப்படியே சிந்துதான், எங்கேயாவது பூல் இருந்து தேன் சிந்துமா, ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோ வேகமாக அவசர அவசரமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முல்லை மலரில் இருக்கக்கூடிய தேன் இப்படி தரையில் சிந்தி அந்த தரையெல்லாம் வந்து அப்படியே சேறு குழம்புன மாதிரி ஆகிடுச்சான். அந்த இடம் இவர்கள் போகக்கூடிய வேகத்தில் அந்த முல்லை மலர்லேருந்து அந்த தேன் கீழே சிந்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த தரை மண்ணெல்லாம் அப்படியே சேறு குழம்புன மாதிரி அந்த இடம் ஆயிடுச்சான். நல்ல பூ விரிக்கக்கூடிய அந்த காடுகள் உடைய அழகிய முல்லை நகர் அந்த முல்லை நிலப்பரப்பு அதை கடந்து போய் நல்ல தேன் சிந்தக்கூடிய அழகிய தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய மருத நிலத்தையும் தாண்டி சுறாமீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய அகழி சூழ்ந்த அந்த மதிலுடைய மூதுரையை அடைந்து அதாவது அந்த அரசருடைய அந்த கோட்டைக்குள்ள மதில் சுவர் தாண்டி உள்ளே போகிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய இடம் விட்டு அரசர் இருக்கக்கூடிய அந்த நகருக்குள்ளே மத்திய நகருக்குள்ளே போகிறாங்க, உள்ளே சென்ட்ரல் சிட்டிக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறாங்க. போய் இதுபோல் வேடுவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் நல்ல புத்தாடை பொலிவு போல் நல்ல அந்த வெள்ளை நிறத்தில் விழக்கூடிய அந்த ஒரு அருவி எப்படி அந்த காட்டுக்கு மத்தியில் அந்த இடம் இருக்குது அந்த இடத்திற்குள்ளாக இந்த ஆணிரைகள் எல்லாத்தையும் வேடுவர்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த நகரத்துக்குள்ளே போய் எல்லார் காதுபடவும் அவர்கள் சொல்லி அவர்களுடைய துக்கத்தை சொல்லி அழுக, அதை கேட்டுக்கொண்டு இருந்த அங்கே இருந்த வாயிற்காவலன் பாருங்களேன் கையில் வாளேந்தி தண்டக்கோளோடு இருக்கக்கூடிய அந்த வாயிற்காவலன் வந்து நேராக ஓடி வந்து வணங்கி கட்டியகாரன்கிட்ட நடந்த அந்த நிகழ்வை சொல்கிறார். கட்டியங்காரன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாருன்னு எழுதியிருக்காங்க, நல்ல அகண்ட தோள்களோடையும் நல்ல வீரம் மிகுந்த எதற்கும் அஞ்சாத கையில் வந்து என்னமோ ஒரு என்னமோ ஒரு மலர் வச்சுருப்பாருங்க, அந்த மலர் வேந்தி நல்ல வெண்ணிற குடை ஓட்டி ஸோ அந்த மாதிரி கையில் வாழேந்தி அவர் வந்து கம்பீரமாக அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கட்டியங்காரன்கிட்ட தான் இந்த வாயிற்காவலன் வந்து இந்த மாதிரி செய்தி சொல்ல என்ன அப்படின்னு சொன்னால், காட்டிடையே ஸோ காட்டுக்கு பக்கத்தில் காட்டிடையே ஒரு சின்ன இஷ்யூ ஸோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கட்டியங்காரன் வந்து என்ன நடந்தது எங்கிட்ட வந்து தெளிவாக வந்து விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுக்க கட்டியங்காரன்கிட்ட அந்த காவல் அதிகாரி முழுக்க டீட்டெயில்டாக எடுத்து சொல்கிறார். ஸோ கட்டியங்காரன் வந்து பயங்கர கோபம் கொண்டு அதாவது எப்படின்னா
யமனே வந்து நேரில் வந்தார் போலவான். ஸோ அந்த அளவுக்கு அப்படி உடல் சிலிருக்க கண் அப்படியே சிவந்து போய் அந்த கையெல்லாம் அப்படி மடக்கினா அப்படி அந்த தோலெல்லாம் அப்படி சுருங்கினதெல்லாம் அப்படி விரிஞ்சிருச்சு. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு சினம் புடைக்க கட்டியங்காரன் என்ன செய்தார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களுக்கு நன்றி.